மேற்படி களத்தின் தாழ்த்தல் அறை தாக்கத்தை எழுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த களத்துல உங்களுக்கு பார்த்தா விளங்கும், குறைஞ்சவர் என்ன இவர் தான் என்ன இவர் கேட்டோம் அடுத்ததுக்கு அடுத்தது கேக்குறாங்க, ஒட்சியல் அறை தாக்கத்தில் சொல்லி சொல்லிதான் அடைய போகுது. இதுல தந்திருக்கிறான் சிஎல் மைனஸ் எக்வஷன் வரப்போகுது, ஒரு இலத்திரனா அவர் இழக்க போறார். களத்தாக்கத்தை கட்டி எழுப்புகிறார். மூன்றாவது கேள்வி, களத்தாக்கத்தை கட்டி எழுப்புகன் போட்டுக்கொள்றேன் போட்டுக்கொள்றேன். இப்ப நீ செய்ய வேண்டிய வேலை, ரியாக்ஷன் ஒன்னோட ரெண்டாவது பெருக்கி ரியாக்ஷன் டூவ கூட்டணும். ரெண்டு ஏஜி சாலிடையும் கொடுக்க போகுது. விளக்குதா? இதுதான் இங்க நடக்கக்கூடிய தாக்கம். இந்த தாக்கத்துக்கு ஒட்டுமொத்த கள தாக்கம். தரப்பட்டுள்ள ஈனாட் பெருமானங்களை பயன்படுத்தி மின்னியக்க விசையை கணக்கு சொல்லி நாலாவது தந்திருக்கிறாங்க. ஈனாட் வளமையான கல், ஏன்னா ஈனாட் செல் சமன் ஈனாட் கேத்தோட் மைனஸ் ஈனாட் எனோடாக இருக்க போகுது. ஈனோட் எனோடாக இருக்க போகுது. ஈனோட் கேத்தோடுக்கு வருவது இங்க பெரிய பெருமானம் 0.27 வோல்டேஜ்ல இருந்து 0.22 வோல்டேஜ் கழிச்சு விட்டா 0.005 வோல்டேஜ் வரும். ஈனோட் செல் மேற்படி மின்னரசாயன கலத்தை நியம குறியீட்டை தருக. இதுதான் ஒரு சவாலான கலியாக இருக்கும். இந்த இதை பாருங்க, நீங்க இடத்துல உங்களுக்கு தெரிய முதல்ல எனோட் எழுதணும். இதுல வந்து எனோடாக ஏஜி இருக்குது, முனையாகவும் ஏஜி இருக்குது. எனவே இந்த முனையை தான் முதல்ல எழுதி காட்ட போறீங்க. இந்த முனைய இது ஏஜி சாலிடாக இருக்கும், இது ஏஜி சிஎல் சாலிடோட இருக்குது. இதுல கமா போட்டிக்கிறாங்க, நீங்க கமா போடலாம் ஸ்லாஷ் போடலாம். இங்க கமா போட்டிக்கிறாங்க இதுதான் இந்த இடத்துல என்ன மின் பகுப்பொருளாக இருக்க போகுது. இப்ப இதே எழுதிட்டோம். இப்ப யார் இருக்கிறது? Hg2Cl2 சாலிட் இருக்குது. இங்க இந்த Hg2Cl2 சாலிட் இருக்குது. அப்ப அதை எழுதிக்கொள்வோம் ஸ்லாஷ் போட்டு Hg2Cl2 சாலிட். அதுக்கு கீழே யார் இருக்கிறது? Hg லிக்விட் இருக்குது. இருக்குது.
தங்கம் இல்லை, காரணம் கலத்தாக்கத்தில் இது தங்கம் இல்லை, தங்கம் இல்லை, காரணம் கலத்தாக்கத்தில் சிஎல் மைனஸ் இல்லை, கலத்தாக்கத்தில் சிஎல் மைனஸ் இல்லை, சிஎல் மைனஸ் இல்லை. ரைட், ஓகே. அடுத்தது ஏழாவது, களத்திலிருந்து 0.5 ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் 60 நிமிடங்களுக்கு பெற்றுக் கொள்ளும் பொழுது ஏஜி சாலிட் ஏஜிசிஎல் சாலிடின் திரிவில் ஏற்படும் மாற்றத்தை கணிக்க. இதுல களத்தாக்கம் இங்க வார நேரம் உங்களுக்கே தெரியுது. இந்த இரண்டாவது தாக்கம் என்ன, ஏஜி சாலிட் இரண்டாவது தாக்கத்துல பாருங்க, ஏஜி சாலிட் சிஎல் மைனஸ் எக்வஸோட இணைந்து ஏஜிசிஎல் சாலிட கொடுக்குது, AgCl solid கொடுக்குது. விளக்குதா? Ag solid Cl minus aqueous இணைந்து AgCl solid கொடுக்குது. இப்படி இது கொடுக்கிற நேரம் இந்த இடத்துல இலத்திரன் வருது, அது வேற கதை, இலத்திரன் இங்க வருது. இப்ப இங்க அந்த திரிவு அதிகரிப்புக்கு காரணம் யாரு, மின்னோட்டத்துக்கு சமனான மூல் இலத்திரன் மூலுக்கு சமனான மூல் Cl minus என்ன இங்க வந்து இணைது, சிஎல் மைனஸ் இணைவது திரிவு அதிகரிப்புக்கு காரணமாகும். சிஎல் மைனஸ் இணைவதே, சிஎல் மைனஸ் இணைவதே திரிவு மாற்றத்திற்கு காரணம், திரிவு மாற்றத்திற்கு காரணம். சோ என் சிஎல் மைனஸ் என்பது என் இலக்ட்ரானுக்கு சமம். ஆகவே நீங்க இலத்திரன் மூல காணும் என் இலத்திரன் சமன் 0.1 ஆம்பியர் கூலாம் செகண்ட் மைனஸ் 1 60 தர 60 செகண்ட் இத 96,500 கூலாம் மூல் மைனஸ் 1 ஆல பகுத்தீங்கன்னு சொன்னால் இலத்திரன் மூல 360. இதை வெட்டுவோம், இதை வெட்டுவோம், ரைட், இதை வைக்கிறோம். எனவே 36 இல்ல சரி, சரியா என்ன மூல் சரிதானே நட்டுல முடியுது சைபர். ரைட், இப்ப பாருங்க இதுல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இலத்திரண்ட மூல் சரி, எனவே அது சிஎல் மைனஸ் மூலுக்கு சமன், எனவே சிஎல் மைனஸ் திணிவு அதுதான் திணிவு ஏற்படும் மாற்றம். எம்சிஎல் மைனஸ் சமன் 36 96 5 சைபர் தர 35 தசம் 5 கிராம். ரைட், இதை சுருக்கிங்கடா ஆன்சர் வரும். Right. எனவே 36 தரம் 35.5 96 5 சைபர் சமன் சைபர் 1 3 2 கிராம் சைபர் தசம் 1 3 2 கிராம். கடைசி கல்வி, மேலே ஏழில் ஓட்டத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் கரைசலில் குளோரைட் அயன் சேர்வு எவ்வளவாக இருக்கும்? மாறாது, 1 mol decimeter minus 3 வரலாற்றுல வந்த மின் ரசாயன கல்வியில அதி குறைவான மாணவர்கள் சரி எடுத்து பெர்சன்டேஜ் எடுத்து கொடுத்தாங்க. பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். முதலாவது புள்ளிகளை போட்டு கொடுங்க. தளத்தில் அரை தாக்கத்துக்கு 5 புள்ளி, ஒட்சியத்தில் அரை தாக்கத்துக்கு 5 புள்ளி, மொத்த களத்தாக்கத்துக்கு 10 புள்ளி. இப்ப பாருங்க இதுல ஒட்சியத்தில் தளத்தில் அரை தாக்கமே மாணவர்கள் எழுத இல்லை. உங்களுக்கு பர்சன்டேஜ் பார்த்தா விளங்கும், விளங்குதா? புள்ளியில பார்த்துட்டு பர்சன்டேஜ் வருவோம்.
அடுத்தது தரப்பட்டுள்ள விநியோக விசையை கணிக்கிறதுக்கு 5-5-10 புள்ளி, கலச்சூத்திரம் எழுதுறதுக்கு 10 புள்ளி. இந்த கோடு போட்டா என்ன, இந்த கோடுகள் டபுள் கோடு இந்த கோடு எல்லாம் போட்டா புள்ளிகள் இல்லாம போயிடும், போடக்கூடாது. அந்த என்ன இது இல்லை, இது வந்து திரவ சந்தி இல்லாத களம். திரவ சந்தி உள்ள களத்துல தான் உப்பு பாலம், உப்பு பாலம் அடுத்தது திருமணம், இது என்ன மென்சவு களம் எல்லாம் இருக்கும், மென்சவு எல்லாம். இது திரவ சந்தி இல்லாத, திரவ சந்தி இல்ல, ஒரே ஒரு என்ன ஒரே கரைசல்ல தரப்பட்டிருக்கிறது. அடுத்தது அந்த கல அழுத்த குளோரைட் ஆன்சரோட தங்கி இருக்கவில்லை, அஞ்சு குளோரைட் ஆன்சரிவு கல தாக்கத்தில் அமைவதில்லை சொல்றதுக்கு 5+5 10. இதுல முதல்ல கியூவை காண்றதுக்கு 4+1, அதுக்கு பிறகு அதை பெருக்கி போடுறதுக்கு 4+1, மொத்தம் 15 புள்ளிகள் கிடைச்சிங்க. இது கூட செய்யாத ஒரு கூட்டம் வைக்குது. கலர் பாருங்க, கெட்டோடு எழுதினது அனோட் எழுதினா 11-9, நல்லா செய்யக்கூடிய ஆக்களை எழுத இல்ல, விளங்குதா? அவ்வளவு மோசமான நிலைமை இருக்குது. மொத்த கலத்தாக்க 11 அதுதான் கலத்தாக்கத்த. இந்த 5வது நியம கலக்குறியீடு 4%, 96% ஆக்கள் எழுத இல்ல. இது பரவாயில்லை, 22%, 36%, கடைசி கேள்வி 9%. ஏன்னா களத்தாக்கத்தால் இருடைய கூட அதுல இல்லைங்கிறத சொல்ல தெரியவே இல்லை. எனவே எல்லாம் இலகுவான கல்வி தான் அப்படியே பார்த்தான். ஆனால் இந்த கல்விங்கிறது வரலாற்றுல வந்த கடினமான கல்வியில ஒன்றாக மாறிக்குது. டிகோவே அந்த மாதிரியான கஷ்டம் அதுல டிகோவிட இல்ல வித்தியாசமான கலையில போட்டு ஆப்படி சந்தர்ப்பங்களும் இருக்குது. இது அந்த மாதிரி வார நேரம் யாரும் பண்ணிய வேலை இல்ல. இது வந்து என்ன ஒரு கடினமான கல்வி, அந்த நேரத்துல அத நாங்க தான் புரியணும். எங்களுக்கு தாக்கங்களை பாக்குற நேரம் செய்யற நேரம் செய்யற நேரம் மேலும் பாக்குற நேரமே விளங்காம இசையமா இல்லையான்னு சொல்லி புதிய கிழமா பழைய கிழமான்னு சொல்லி விளையாடுறதுக்கு வந்துருவீங்க. அவ்வளவு பிராக்டிஸ் பாஸ் பேப்பர் எடுத்தவங்களுக்கு அது தெரியாம இருக்காது. வேற வாசிப்பு நேரம் என்னதுன்னா முதலில் வாசி, அப்புறம் யோசி, அதுக்கு பிறகு கல்வியை நேசிது, விளங்குதா? ரைட். இது எந்த ஆர்டர்ல செய்யலைன்னா அவ்வளவுதான், விளங்குதா? ரைட். கவனமாக என்ன மாணவர்களுக்கு வழக்கம் இல்லாம போனது
வளமையா உலோக உலோகாய் மின்வாய் தந்து கொண்டு இந்த நேரம் திடீர்னு உலோகம் தடையாவுக்கு மின்வாயை போட்டு தந்தையா மாணவர்கள் என்ன அதை எதிர்பார்க்க இல்ல குழப்பிட்டாங்க சர்தான் இதுதான் நடந்தது இதுதான் 2017 சம்பவம் நீங்க எத்தனை புள்ளியில் எடுத்தீங்க நீங்களே பார்த்து கொடுங்க நீங்க எந்த ரேஞ்சுகளை வாரீங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆயிருந்தா உங்களுக்கு விளக்கம் இது எந்த ரேஞ்சிலோ நீங்க கேக்குறீங்கன்னு சொல்லி நீங்க நல்லமா சரியில்லையான உங்களுக்கே விளங்கும் இன்ட்ரோ எடுப்போம் என்ன